His first flight, Vocabulary, Parts of Speech, Prose, Unit 1, Standard 10. பட் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஆன் யர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க ஓகே கோவிட் கிராஜுவல் ப்ரைஸ் கிரேஜியஸ் ஸ்டார்வேஷன் அப்படிங்கிற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு ரொம்ப சிம்பிளான நான் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம் நான் மகாலக்ஷ்மி யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டு மீனிங் ஃபுல் சென்டென்சஸ் ஒன் இயர் ஓன் இங்கே ரொம்ப முக்கியமாக வேண்டியது மீனிங் ஃபுல் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மீனிங் இருக்கணும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய சென்டென்சஸ்க்கு ஓகே ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் முதல்ல மீனிங் என்னென்னு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ அது கூட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே கோவெட் அப்படின்றது என்ன அப்படின்னா கோலையும் சொல்வோமா பாயந்தாங்க அதுதான் கோவெட் ஸோ அதை வச்சு ஜஸ்ட்டு இப்போ பயந்தாங்கோலின் போது ஒரு ஒரு அனிமலை சொல்லலாம் ஒரு பேர்டை சொல்லலாம் ஒரு மனிதரை சொல்லலாம் அப்போது நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கோங்க நான் வந்து இங்கே ஜான் இஸ் அ கோவர்ட் மேன் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ நம்மளோட பேரே கூட போட்டுக்கிட்டு ஆயம் கோவர்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கலாம் ஸோ நம்மளை சுற்றியே சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஜான் இஸ் அ கோவர்ட் மேன் ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இன்னும் ஒரு சென்டென்ஸ் ஐஎம் நாட் அ கோவர்ட் இங்கே பாருங்கள் நாட் அ கோவர்ட் போட்டிருக்கேன் எங்கள் கோவர்டுனா என்னது பயந்தாங்கோழி இல்லைனா பயந்தாங்குலிக்கு நம்ம கோவிட் சொல்லுவோம் இப்போ நான் வந்து ஐ எம் நாட் அ கோவர்ட் டு குவிட் மை எக்ஸாம்ஸ் என்னோட எக்ஸாம்ஸை குவிட் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் கோலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீனிங் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் தென் கிராஜுவல் கிராஜுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் ரொம்ப ஏறவும் இல்லாமல் ரொம்ப இறங்கவும் இல்லாமல் ஒரு மாதிரி சமநிலையோடு இருக்கிறது தான் கிராஜுவல் அப்படிங்குறோம் அப்போ இதை வச்சு நம்மளுடைய சூழலை வச்சு எழுதலாம் பாருங்கள் மை மார்க்ஸ் வேர் கிராஜுவல் இன் ஆல் த எக்ஸாம்ஸ் என்னுடைய மார்க்ஸ் என்னுடைய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரே அளவாக இருந்தது கிராஜுவலாக இருந்தது பெரிய ஏற்றமும் இல்லை பெரிய தாழ்வுகளும் இல்லை தென் ப்ரைஸ் ப்ரைஸ்ன்றது வணங்குறதுன்னு சொல்லுவோம் ஸோ ப்ரைஸ் லாட் இன் ஆல் இயர் சுச்சுவேஷன்ஸ் உனக்கு என்ன சுச்சுவேஷன் வந்தாலுமே கடவுளை வந்து வணங்குறத ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லையா த தட் இஸ் ப்ரைஸ் லார்ட் இன் ஆல் யுர் சுச்சுவேஷன்ஸ் தென் கரேஜியஸ் அப்படின்றது ரொம்ப தைரியமான அப்போ நம்மளே சொல்லிக்கலாம் ஐமா கரேஜியஸ் கேர்ள் ஆர் பாய் பாயாக இருந்தால் பாய் போட்டுக்கோங்க கேர்ளாக இருந்தால் கேர்ள் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இந்த கோவிட் கரேஜஸ் ஒரு பர்சனை பற்றி சொல்லக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளே போட்டுக்கலாம் தென் ஸ்டார்வேஷன் அப்படின்றது சாப்பாட்டுக்கெலாம் இல்லாமல் பசியில் தவிக்கிறது இல்லையா தட் இஸ் ஸ்டார்வேஷன் அப்படிங்குறோம் ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது கொரோனா பேண்டமிக் லெட் டு ஸ்டார்வேஷன் இந்த கொரோனா பேண்டமிக் வரும்போது நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கெலாம் ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத சென்டென்ஸை நம்ம கொண்டு வரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்